அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு இயற்பியல் அழகு 3 இயக்க விதிகள் பாடத்தில் 3.3 3.3 வரைக்கும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூட்டன் விதிகளின் பயன்பாடு. நியூட்டன் விதிகள் பயன்பாடில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனித்த பொருளின் விசைப்படம். அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம்னு சொல்லுவாங்க. இது டயக்ராம்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் டயக்ராம். இது வந்து என்னன்னா தனித்த பொருளின் விசைப்படம் என்பது நியூட்டன் விதிகளை பயன்படுத்தி பொருளின் இயக்கத்தினை பகுத்தறிய பயன்படும் ஒரு எளிய முறையாகும். அதாவது என்ன, நம்ம இந்த நியூட்டன் இயக்கத்தினை, அதாவது நியூட்டனோட இயக்கத்தை பயன்படுத்தி எப்படியெல்லாம் என்னென்ன மாதிரியான விசைகள் வந்து அந்த பொருள் மேலே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு முறை. தனித்த பொருளின் விசைப்படத்தை உருவாக்கும் பொழுது கீழ்கண்ட நெறிமுறைகளை வரிசைப்படி பின்பற்ற வேண்டும். அப்போது என் தனித்த பொருளின் விசைப்படம் வரைன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன ரூல் அப்படின்னா பொருளின் மீது செயல்படும் விசைகளை கண்டறிய வேண்டும். அப்போ பொருளின் மீது என்னென்ன மாதிரியான விசை வந்து செயல்படுது, என்ன ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். தென் பொருளை ஒரு புள்ளியாக குறிப்பிட வேண்டும். எவ்வளோ பெரிய அது ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஒரு அந்த எவ்வளோ ஒரு பெரிய பொருளை நீ எடுத்து அனலைஸ் பண்ண போகிறேன்னாலும் சரி, அதை வந்து ஒரு புள்ளியாக மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். ஃப்ரீ பாடி டயக்ராம், அதாவது தனித்த பொருளின் விசைப்படம் வரையும் பொழுது, சரியா? தென் பொருளின் மீது செயல்படும் விசைகளை குறிப்பிடும் வெக்டர்களை வரைய வேண்டும். என்னென்ன மாதிரியான வெக்டர்கள் கண்டிப்பாக வரைஞ்சிருக்கணும். குறிப்பிடும் வெக்டர்களை தனித்த விசைப்படம் வரையும் பொழுது பொருட்கள் ஏற்படுத்தும் விசைகளை படத்தில் குறிப்பிட்டு காட்டக்கூடாது. அப்போது அந்த பொருள் வந்து என்ன மாதிரியான என்ன விசையை கொடுக்குது ஏற்படுத்துது அப்படிங்கிறத அதை நீங்கள் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இந்த 3 ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். ஓகேவா? அதை வந்து கவனத்தில் வச்சுக்கணும், சரியா? அப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோம் அப்படின்னா எம் நிறையுள்ள ஒரு புத்தகம் ஒன்றின் மீது ஓய்வு நிலையில் உள்ள அப்போ புத்தகத்தின் மீது செயல்படும் விசைகள் யாவை, புத்தகம் செலுத்தும் விசைகள் யாவை, அண்ட் புத்தகத்தின் விசைப்படத்தை வரைக அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரியா? நம்ம கடைசியே இருக்கிறது புத்தகத்தின் விசைப்படம் அப்படிங்கிறத, தனித்த பொருளின் விசைப்படம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம், சரியா? இப்போ ஒரு ஒரு டேபிள் மேலே ஒரு புக்கு இருக்குது. அந்த புக்கு மேலே என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு, என்னென்ன மாதிரியான ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இனர்ஷியல் ஃப்ரேம், நிலைமை குறிப்பாக அதை பற்றிட்டு படிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம், செங்குத்து விசை, கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ரெண்டு விசைகள் பற்றி பார்த்தோம். அந்த ரெண்டு விசைகளும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருள் வந்து எப்படி இருக்க முடியும், ஸ்டேபிளாக ஒரு இடத்துல நிற்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம், சரியா? அப்போ இந்த புக்கை வந்து இந்த ரஃபாக நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மேலே ஜஸ்ட் ஒரு ட்ரா பண்ணும்போது என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணி ரஃபாக நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. தென் என்னங்கிற நார்மல் ஃபோர்ஸ், நார்மல் ஃபோர்ஸ்னால் என்னது, செங்குத்து விசை, கீழ்நோக்கிய புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ரெண்டு விசைகள் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கு. ரெண்டு விசைகள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு, ஆட் பண்ணிகிட்ருக்கு, சரியா? அப்போ வந்து தனித்த பொருளின் விசைப்படம் வரையும் பொழுது அந்த புத்தகத்தை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு புள்ளியாக வந்து குறிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த ரூல்ஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம். அப்போது அந்த புள்ளியாக ரெப்ரசன்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து தனித்த பொருளின் விசைப்படத்தில் மேல் நோக்கி என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அப்படின்னா நார்மல் ஃபோர்ஸ், அதாவது செங்குத்து விசை ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை, அப்படி ரெண்டு விசையும் இந்த படத்தை வரையும் பொழுது, தனித்த பொருளின் விசைப்படம் வரையும் பொழுது இந்த ரெண்டோட லெங்க்த்தும், அதாவது செங்குத்து விசையோட லெங்க்த்தும் கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசையோட லெங்க்த்தும் எப்படி இருக்குது, ஒன்றாக இருக்கிறத கவனிக்கணும். இங்கே குறிப்பிட்டுள்ள விசைப்படத்தில் செங்குத்து விசை n மற்றும் புவியீர்ப்பு விசை mg இரண்டின் n மதிப்புகளும் சமம் அப்படிங்கிறத இதில் காட்டியிருக்காங்க. எனவே இவ்விரண்டு வெக்டர்களின் நீளமும் சம அளவில் உள்ளதை கவனிக்கவும், சரியா? அப்போது விசைப்படம் வரையும் பொழுது நீங்கள் இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும், மைண்ட் கரெக்டாக வரையணும். ஓகேவா? அதை தான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து தீர்வுகள்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னென்ன மாதிரியான விசைகள் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, கீழ் நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை, புத்தகத்தின் மீது மேசையின் பரப்பு ஏற்படுத்தும் செங்குத்து விசை, இது மேல் நோக்கிய திசையில் செயல்படும் அப்படிங்கிற ரெண்டு விசை வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது அந்த மூணாவது அந்த என்னென்ன மாதிரி ரெண்டாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னா புத்தகம் செலுத்தும் விசைகள், அது வந்து இந்த ஸ்லைடில் இல்லை, உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 116 பக்கம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எடுத்துக்காட்டு கீழே அந்த படத்துக்கு கீழே இன்னொன்று ஒன்று இருக்கும். அது வந்து என்ன மாதிரியான விசை அதை பார்த்துக்கோங்க. நியூட்டனின் 3 விதிப்படி புத்தகம் 2 எதிர்விசைகளை தருகிறது. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக புத்தகம் புவியின் மீது செலுத்தும் விசை, இது மேல் நோக்கி செயல்படும்.
ஏற்படும். மேல் மேசையின் பரப்பு மீது செங்குத்து விசைக்கு எதிராக புத்தகம் செலுத்தும் விசை இது கீழ் நோக்கி செயல்படும். அப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் என்ன பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு விசையும் செலுத்தி கொண்டு இருக்கிறது. அதை நீங்கள் வந்து தனித்த பொருளின் விசை படத்தில் காட்ட தேவையில்லை, காட்டவும் கூடாது அப்படிங்கிறத நம்ம ரூல்ஸ்லேயும் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். அப்போது என்னென்ன மாதிரியான விசைகள் வந்து செயல்படுது அப்படின்னா, கீழ் நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை, புத்தகத்தின் மேசையின் மீது பரப்பு ஏற்படுத்தும் செங்குத்து விசை, இது மேல் நோக்கி திசையில் செயல்படும் அப்படிங்கிறத இதில் நம்ம பார்த்துட்டோம். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாயதளத்தில் இயங்கும் பொருளின் இயக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எம் நிறை கொண்ட ஒரு பொருள் சாயக்கோணம் கொண்ட உராய்வற்ற சாயத்தளம் ஒன்றில் படத்தில் காட்டியுள்ளவாறு சறுக்கி செல்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்பொருளின் மீது செயல்படும் விசைகள் பின்வருவனவற்றை தீர்மானிக்கின்றன. இதெல்லாம் தீர்மானிக்கும் அப்படின்னா, பொருளின் முடுக்கத்தை தீர்மானிக்கும், பொருள் தடையை அடையும் போது அதன் வேகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கும். அப்போ இந்த ரெண்டு விஷயங்களை தான் நம்ம இதில் டெரைவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ பொருளின் மீது என்னென்ன மாதிரியான விசைகள் செயல்படுது அப்படின்னா, அது நமக்கு தெரிஞ்சது தான், கீழ் நோக்கி செயல்படும் புவியீர்ப்பு விசை சாயதளத்திற்கு செங்குத்தாக, இந்த இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சாயதளத்திற்கு செங்குத்தாக பொருளின் மீது செயல்படும் விசைகள் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். சரியா? இப்போ அதுக்கடுத்து நம்ம ரூல்ஸ் படி அதை பற்றி என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதுங்கிறத ரஃபாக எழுதிட்டு அதுக்கடுத்து தனித்த பொருளின் விசைப்படம் வரையணும். அப்போ அதுக்குரிய ரஃப் டயக்ராம் நம்ம போட்டுக்கணும். அப்படி போட்டிங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் டிஃப்ரென்ஸில் என்ன பண்ணிகிட்ருக்கு, ஒரு சாயத்தளத்தில் ஒரு பொருள் கீழே விழுந்துட்டுருக்கு. அந்த பொருளை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, புள்ளியாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சாயத்தளத்திற்கு செங்குத்தாகனு சொல்லும் போது, அந்த சாயத்தளத்தை நீங்கள் நேராக வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அப்போ சக்கர அந்த அது செங்குத்தாக வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீழ் நோக்கி சாயத்தளத்திற்கு கீழ் நோக்கி என்ன விசை செயல்படுது அப்படின்னா, புவியீர்ப்பு விசை, கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை. அதை வந்து தொகுப்பையை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா அப்படிங்கிற ரெண்டு வெக்டர் வந்து நமக்கு கிடைக்கும். எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அதை நம்ம கேல்குலேஷன்ஸ்க்கு தேவைப்படுங்கிறதுனால இந்த ரெண்டையும் நம்ம தொகுப்பையன் கண்டுபிடிச்சிருக்கோம். சரியா? தொகுப்பையன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொருளின் முடுக்கத்தை கண்டறியணும் அப்படின்னா, ஒய் அச்சில் இது ஏன்னா ரெண்டு அச்சு இருக்குது. அப்போ எக்ஸ் அச்சுலேயும் முடுக்கம் கண்டுபிடிக்கணும், ஒய் அச்சுலேயும் முடுக்கம் கண்டுபிடிக்கணும். இப்போ நியூட்டன் இரண்டாம் விதிப்படி F=ma, ஒய் அச்சு திசையில் எந்த விதமான இயக்கமும் இல்லை. ஒய்ச்சு திசையில் எந்த விதமான இயக்கமும் இல்லை. இதை நீ எப்படி மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னா, ஒரு சறுக்கில் நீ சறுக்கிட்டு போகிற அப்படின்னா, உங்களோட உங்களோட இடுப்புக்கு கீழே இருக்கிற ஒரு பகுதி. இப்போ வந்து நீ கால் நீட்டி நீ உட்கார்ற, கால் நீட்டி உட்கார்ந்த அப்படின்னா, உங்களோட இடுப்புக்கு மேலே இருக்கிற பகுதி ஒய்ச்சாகவும், உனக்கு இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி எக்ஸ்எச்சாகவும் நீ மைண்டில் வச்சுக்கணும். சரியா? அப்போ நீ சறுக்கும் பொழுது உங்களோட பாடியில் அந்த இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி தான் மூமெண்ட்டில் இருக்கும், இடுப்புக்கு கீழே மேலே இருக்கிற பகுதி மூமெண்ட் ஆகாது, மூவ் ஆகாது. சரியா? அதில் எந்த ஒரு இயக்கமும் இல்லை, அது ஜஸ்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனால் உங்களோட இடுப்பு கீழே இருக்கிற பகுதி, அதாவது எக்ஸ்எச்சில் இருக்கிற பகுதி என்னவாகும் அப்படின்னா, மூவ் ஆகும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோ. அப்போ ஒய்ஹெச்சில் எந்த விசையும் எந்த இயக்கமும் இல்லை, அப்போது கண்டிப்பாக அது முடுக்கம் அடையவில்லை அப்படின்னா, A=0. சரியா? அப்போ ஒய்ஹெச்னு சொல்லிட்டாவே அதோட அலகு வெக்டர் என்ன அப்படின்னா, ஜே வெக்டர், ஜே கேப் அப்படிங்கிறது. ஸோ அப்படி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, படத்துலேருந்து ட்ரா பண்ணிங்கன்னா, எம்ஜி காஸ் தீட்டா, அங்கே மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம். எதுக்காக மைனஸ் சிம்பிள் கொடுத்துருக்கோம் அப்படின்னா, இது ஒய்ஹெச்சுக்கு கீழே, அதாவது மைனஸ் ஆக்சிஸில் வந்து வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் எம்ஜி காஸ் தீட்டா ஐ ப்ளஸ் என்ஜேங்கிறது பாசிட்டிவில் இருக்குது, தென் எம் இன்ட்டு ஏ, ஏக்கு பதிலாக 0 ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். அப்போ எம்ஜி காஸ் தீட்டா ஜே ப்ளஸ் என்ஜே =0, என்ஜே =  எம்ஜி காஸ் தீட்டா, அப்போ என் =  எம்ஜி காஸ் தீட்டா. ஓகே, அதுக்கடுத்து கண்டுபிடிச்சாச்சு. தென் எக்ஸ்எச்சில் ஒய்ஹெச்சில் நான் கொடுத்துருக்கேன், அது வந்து எக்ஸ்எச்சில் அப்படிங்கிறத மாற்றிக்கோங்க. பொருளின் எக்ஸ்எச்சு திசையில் ஏ என்ற முடுக்கத்துடன் சறுக்கி செல்கிறது. அப்போ ஏ என்ற முடுக்கம், அப்போது இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதி எக்ஸ்எச்சில் வந்து பண்ணிகிட்ருக்கு, ஏ என்ற முடுக்கத்துடன் போயிட்டுருக்கு. எனவே நியூட்டனின் இரண்டாவது எப்படி, F=ma, அங்கே அந்த பொருள் முடுக்கம் அடைவதால் ஏ வந்து 0 ஆகாது. அப்போது எஃப்ங்கிறது எம்ஜி சைன் தீட்டா. இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா, எம்ஜி சைன் தீட்டா =ma. அப்போ ஏங்கிறது ஜி சைன் தீட்டா, ஐஐ கேன்சல் ஆகிடும், எம் கேன்சல் ஆகிடும். அப்போது A=G சைன் தீட்டா. இதில் குறிப்பு என்னென்னா, பொருளின் முடுக்கம் ஏ சாயக்கோணம் தீட்டாவை சார்ந்திருக்கு அப்படிங்கிறத சமன்பாடு ஒன்றுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அப்போ A=G சைன் தீட்டானா, தீட்டா மாற மாற ஏ முடுக்கமும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ தீட்டா =90 அப்படின்னா, A=G, ஏன்னா சைன் 90 வந்து என்னவாக இருக்கும், 0 ஆகிடும். அப்போ A=G அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ ஏயோட முடுக்கம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து பொருளின் வேகத்தை கண்டுபிடிக்கணும். படத்தில் இருந்த இயக்கம்
பொருளின் முழுமைக்கும் முடுக்கம் ஏ வந்து ஒரு மாறிலியாக இருக்குது. அப்போ இயக்க சமன்பாடுகளில் நம்ம இரண்டாவது சமன்பாடு எடுத்துக்குவோம், அப்போ மூன்றாவது சமன்பாடு எடுத்துக்குவோம். அப்போ வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2AS. ஓகே, சமன்பாடு 1லிருந்து ஏ இஸ் ஈக்குவல் டு ஜி சைன் தீட்டா நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். பொருளின் ஆரம்ப திசை வேகம் யூ இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ மேற்கண்ட ரெண்டு மதிப்புலையும் சமன்பாடு 2ல வந்து பிரதியிட்டோம் அப்படின்னா உனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும், வி இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2FG சைன் தீட்டா. ஓகேவா, அப்போ இந்த கணக்கீடுகள் மூலமாக நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா முடுக்கத்தை கண்டுபிடிச்சிருக்கோம், அந்த பொருளின் வேகம் அது மேலேருந்து கீழே சறுக்கி வரும் பொழுது அது ஏற்படுத்தும் வேகத்தை என்ன பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, இப்போ இதோட இந்த சாயதளத்தில் ஏற்படும் விசைகளை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி அது பொருள் ஏற்படுத்தும் சாயதளத்தில் எங்கும் பொருளின் இயக்கம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அந்த இயக்கத்தில் அதோட முடுக்கம் எப்படி இருக்கும், அதோட வேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சரியா, அப்போ இது இம்பார்ட்டன்ட், 5 மார்க்பா, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து 3.3.3 சமதள பரப்பில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் இரண்டு பொருட்கள். சமதள பரப்பில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டிருக்கும் இரண்டு பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ M1 மற்றும் M2 நிறை கொண்ட இரண்டு கன செவ்வக துண்டுகளை கருதுக. அதோட கண்டிஷன் எப்படி இருக்கணும்னா M1 greater than M2 இருக்கணும். M1 greater than M2 இருக்கணும். இரண்டு உராய்வற்ற வழுவழுப்பான சமதள பரப்பில் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டுள்ளன அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அந்த தரை வந்து வழுவழுப்பான தரை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சு ஒய் அச்சு எப்பயுமே எந்த ஒரு விசையும் கண்டுபிடிக்கிறது முன்னாடி அதோட அச்சுக்களை வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும். எந்த அச்சு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். அப்போது இப்போது M1 M2 அப்படிங்கிறது ஒன்று ஒன்று தொட்டு கொண்டு இருக்கிறது. அப்போது அது F12ங்கிறது M2ங்கிற நிறை வந்து M1 அப்படிங்கிற நிறை மேலே செலுத்தும் விசை, F2ங்கிறது M1 வந்து அதாவது M1ங்கிற நிறை வந்து M2 அப்படிங்கிற நிறை மீது செயல்படுத்தும் விசை அப்படிங்கிற ரெண்டு விசைகள் ஒன்றுக்கொன்று எதிர் திசையில் செயல்பட்டுருக்கு. அதே மாதிரி வெளியிருந்து ஒரு F-ங்கிற ஒரு நீ ஃபோர்ஸ் கொடுத்த அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி ஏங்கிற முடுக்கத்தோட அது வந்து முடுக்கம் அடையும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த படத்துலேருந்து F-ங்கிற ஒரு காமனான கேபிட்டல் F கொடுத்துருக்கோம் இல்லையா, இது இந்த எஃப்எம் வந்து நீங்கள் குழப்பிக்க கூடாதுங்கிறதுக்காக ஸ்மால் எஃப்ல கொடுத்துருக்கோம். இதை வந்து பெரிய ஃபோர்ஸ், நீ அந்த M1 மேலே கொடுக்குற ஃபோர்ஸ், M1 M2 சேர்த்து கொடுக்குற ஃபோர்ஸை F1 அப்படின்னு நீ எஃப் கேபிட்டல் எஃப்னு கொடுத்துருக்கோம். அதை வந்து ஏ என்ற முடுக்கத்தோடு நான் நகர்ந்துட்டு இருக்கோம், அது வந்து நமக்கு தெரியும். இந்த முடுக்கம் ஏவை கண்டறிய எஃப் என்ற கிடைத்தள விசையை செலுத்தும் பொழுது இவ்விரண்டு துண்டுகளும் ஏ என்ற முடுக்கத்துடன் விசையின் திசையிலேயே இயங்குகின்றன. இப்போ எஃப்ங்கிற ஒரு ஃபோர்ஸ் அந்த தள்ளு M1 மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுத்த அப்படின்னா ரெண்டுமே என்ன பண்ணும், இயங்க ஆரம்பிக்கும். ஓகேவா, ஏ என்ற முடுக்கத்துடன் விசையின் திசையிலேயே இயங்குகின்றன. படத்திலிருந்து M1 is equal to M1 plus M2 என்க. அப்போ ஏவை கண்டறிய நியூட்டனின் இரண்டாம் விதியை வந்து என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அப்போ F is equal to MA. அப்போது எம்ங்கிறது என்ன அப்படின்னா M1 plus M2 அப்படிங்கிறது முன்னாடியே நம்ம குறிச்சிருக்கோம். ஸோ F is equal to M1 plus M2 into A. அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு F1 divided by M1 plus M2. இது வந்து சமன்பாடு 1. அப்போ முடுக்கம் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம், என்ன மாதிரியான விசைகள் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் செயல்படுகிறது, அது எதுவுமே அது வந்து நியூட்டனின் மூன்றாம் விதியை நிறைவு செய்கின்றனவா அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா F21 F12 அப்படிங்கிறத நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க நியூட்டன் மூன்றாம் விதியில். F12 is equal to -F21, அதை மாறி அதோட இது மாறி இருக்கலாம். சரியா, அப்போது விசை எஃப்ஐ கண்டறிய ஃபஸ்ட்டு என்னென்னா நிறை M1 தனது இயக்கத்தின் காரணமாக M2வின் மீது செலுத்தும் விசை தொடுவிசை F21 எனப்படும். நியூட்டனின் மூன்றாம் விதிப்படி M2 நிறை M1 நிறை மீது இதற்கு சமமான எதிர் திசையில் அமைந்த ஒரு எதிர்விசையை செலுத்தும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா F21 கண்டுபிடிக்க போகிறோம். F21 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தனியாக படம் வரையணும். அப்போ எம் ஒன் அப்படிங்கிற நிறை M2வின் மீது செலுத்தும் விசையை வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். சரி M2ங்கிற விசையை பார்க்க போகிறோம். F21 சரியா, அந்த விசையை பார்க்க போகிறோம். தனித்த பொருளின் விசைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் நோக்கிய செங்குத்து விசை N அண்ட் கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை MG. அது M1 இது மேலே M1 நிறை மேலே என்னென்ன மாதிரியான விசைகள் செயல்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் அப்படிங்கிற எதிர் திசையில் செயல்படும் ஒரு விசை, சாரி எஃப்ங்கிற
நேர் திசையில், அதாவது விசையின் திசையிலே வந்து அது போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா F12 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணிகிட்ருக்கு. நீ படத்தில் வந்து இப்படி வரைஞ்சாலுமே தனித்த பொருளின் விசை படத்தில் ஒரு ஒரு ஃபிகரைஸ்டாக வரையணுங்கிறதுக்காக இப்படி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ட்ரா பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த புள்ளி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கன்னா M1 அப்படிங்கிற நிலையை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்து படத்துலேருந்து FIF மைனஸ் F12 எதுக்காக மைனஸ் கொடுத்துருக்காங்கன்னா எதிர் திசையில் அந்த விசை செயல்படுதுங்கிறதுக்காக தான். அப்போ F12 இஸ் ஈக்குவல் டு M1A × I. அப்போ F12 இஸ் ஈக்குவல் டு M1A. அப்போ F12 வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், F12 மட்டும் வேணும் அப்படின்னா F மைனஸ் M1A அப்படிங்கிறத பண்ணலாம். அப்போது எஃப் மைனஸ் அதை வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா F12 கிடச்சிடும். சாரி, இந்த ஸ்லைடில் வந்து F21 நான் சொல்லியிருந்தேன், அதை வந்து F12 என்ன பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க. சரியா? F12 இஸ் ஈக்குவல் டு எஃப், அதாவது அதாவது இரண்டாவது பொருள் M2 வந்து M1 மீது செயல்படுத்தும் விசை, M2 வந்து M1 மீது செயல்படுத்தும் விசை அப்படிங்கிறது பார்த்துட்ருக்கோம். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு F M2 / M1 + M2. சரியா? அதை வந்து வெக்டர் குறியீட்டின்படி சொல்லணும் அப்படின்னா F12 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் F M2 / M1 + M2. சரி, ஓகே. அதுக்கடுத்து விசை F21 கண்டறிய அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். விசை F21 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ, நான் மாற்றி இருக்கேன். விசை F21 அப்படிங்கிறத கண்டறிய, ஏன்னா விசை M1 வந்து M2 மேலே செயல்படுத்தும் விசை. சரியா? M1 வந்து M2 மேலே செயல்படுத்தும் விசை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா X அச்சு அண்ட் Y அச்சு அப்படிங்கிற அச்சுக்களை ட்ரா வரைஞ்சிக்கணும். அண்ட் M2 F21 அப்படிங்கிற விசையை என்ன பண்ணிகிட்டு இருக்கு, செயல்படுத்திட்டுருக்கு. இப்போ தனித்த பொருளின் விசைப்படம் பார்த்தீங்க அப்படின்னா மேல் நோக்கிய செங்குத்து விசை அண்ட் கீழ் நோக்கிய புவியீர்ப்பு விசை F21 அப்படிங்கிற விசையை என்ன பண்ணிகிட்டு இருக்கு, கொடுத்துட்ருக்கு. ஓகேவா? F21 அப்படிங்கிற விசையை கொடுத்துட்ருக்கு. எந்த திசையிலனா முன்னாடி நோக்கி. ஓகேவா? அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா படத்தில் இருந்து நியூட்டனின் இரண்டாம் விதிப்படி F is equal to MA. இந்த டைரெக்ஷன் தப்பாக போட்டிருக்கு படத்தில் வந்து, நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆரோ மார்க் தப்பாக போட்டிருக்கேன். அந்த ஆரோ மார்க்கை மாற்றி வரைஞ்சிக்கோப்பா, தப்பாக போட்டிருக்கேன். இந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம். இந்த தனித்த பொருளின் விசைப்படத்தில் குறிப்பிட்ட திசை வந்து கரெக்டு. இந்த ரெண்டாவது நடுவில் இருக்கிற அந்த படத்தில் F21 அந்த ஆரோ மார்க் வந்து கரெக்ட் பண்ணிக்கோ. அப்படி கரெக்ட் பண்ணிக்கோ. படத்தின் நியூட்டன் இரண்டாம் விதிப்படி F is equal to MA X axis X அச்சில். ஓகேவா? அப்போது விசை F12 கண்டறிய, அதாவது F21 வந்து கண்டறியணும். F12 மறுபடியும் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்போது கண்டறியணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படத்துலேருந்து நியூட்டன் இரண்டாம் விதிப்படி F is equal to X axis. அப்போ F21 is equal to M2A. அப்போ F21 is equal to M2 × F by M1 + M2. அப்போ F21ங்கிறது என்ன அப்படின்னா F M1 M2 / M1 + M2. அப்போ சமன்பாடு 2-3 நியூட்டனின் மூன்றாம் விதியை உறுதிப்படுத்துகின்றன. இப்போ நீ கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஸ்லைடில் இருக்கிறத அப்படியே பார்த்து எழுதிக்கோ. கரெக்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஹெட்டிங்கில் இருக்கிற விசை F12ங்கிறத F21 மாற்றிக்கணும். F21 மாற்றிக்கணும். அதே மாதிரி முன்னாடி ஏல விசை F12 அங்கே மாற்றிக்கணும். அதே மாதிரி இந்த படத்தில் இங்கே குறிப்பிட்டிருக்கிற நடுவில் இருக்கிற படத்தில் F21 திசை வந்து நடுவில் இருக்கிற படத்தில் அந்த ஆரோ மார்க் வந்து M2 நோக்கி வரையணும். M2 எதிர்த்து வரையக்கூடாது அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிக்கோ. அதை கரெக்ட் பண்ணிக்கோ, தப்பாக இருக்குது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.